செகண்ட் மேரேஜ் பண்ணுறதா இருக்காராமா. இன்னைக்கு ஈவினிங் அவரோட வீட்லேயே அவரோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் செம்ம கிராண்டாக நடக்க இருக்கு. மேலும் கூடி சீக்கிரமாகவே வெட்டிங் டேட் எப்போ அப்படிங்கிறதையும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதா இருக்காங்க. நாக சைதன்யா அண்ட் சமந்தா இவங்க ரெண்டு பேரும் 2017 லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட பல வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்த இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் ஆன 3 வருஷத்தில் 2021 ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா சமந்தா இப்போ வரைக்கும் அவங்களோட கெரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்காங்க. மயோசிட்டிஸால் அவங்க பாதிச்சிருந்தாலும் அவங்களோட கரியரில் இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்காங்க. அதே போல் நாக சைதன்யாவும் சமந்தா கூட ஆன விவாகரத்துக்கு அப்புறமா ஆக்ட்ரஸ் சோபிதா துலிபாலா கூட டேட்டிங்கில் இருக்கார் அப்படின்னும், ரெண்டு பேரும் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஃபாரின் ட்ரிப் போகிறது, அவுட்டிங் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிக்சர்ஸை சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்களா, மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருந்தாங்க. இந்த நிலையில் அஃபீஷியலாக இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு ஈவினிங் என்கேஜ்மெண்ட் நடக்க இருக்கு. அதுலேயும் நாக சைதன்யாவோட வீட்டில் தான் இவங்களோட என்கேஜ்மெண்ட் நடக்க இருக்கு. கூடி சீக்கிரமாகவே வெட்டிங் டேட்டையும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் இன்னைக்கு ஈவினிங் இவங்க வீட்டில் நடக்க இருக்க என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் ரொம்பவே க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை மட்டுமே தான் இன்வைட் பண்ணியிருக்காங்களாமா. இவங்களோட என்கேஜ்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா நாகார்ஜுனா ஃபேமிலியிலேருந்து ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் நாக சைதன்யாவுக்கு நடந்த என்கேஜ்மெண்ட் பற்றியும் இதுக்கப்புறமா அவங்களுக்கு எப்போ வெட்டிங் நடக்க போகுது அப்படின்ற எல்லா அஃபீஷியல் டீட்டெயிலையும் சொல்கிறதா இருக்காங்களா. மேலும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச கையோட நாக சைதன்யா அண்ட் சோபிதா இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட என்கேஜ்மெண்ட் பிக்சரை ஷேர் பண்ணுறதா இருக்காங்க அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு.